அக்கா இட்லி தாங்க. சினிமால ஏதாச்சும் சாதிக்க முடியும் நம்பி ஏமாந்துட்டு இருக்க பல பேர்ல நானும் ஒருத்தன். இங்க திறமைக்கெல்லாம் மதிப்பே கிடையாதுமா. உனக்கு என்ன தெரியும்னு கேக்குறவங்கள விட உனக்கு யாரு தெரியும்னு கேட்கறவங்க தாம்மா அதிகம். திறமை இருக்குதான் பாக்குறவங்கள விட காசு இருக்குதான் பாக்குறவங்க தாம்மா அதிகம். இந்த கொடுமையெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரையும் ஓட ஓட வெட்டணும் போல இருக்கு. ஒருத்த மேல கோவப்படுறதுனால 10 பைசா கூட யூஸ் ஆகாது. அந்த கோவத்தை பெட்ரோல் ஆக்கி நீங்க முன்னாடி போனா அது புத்திசாலி தானும். ஒருத்தனை கிடைச்சது இனி ஒருத்தனை கிடைக்கலன்னா கோவால தான் செய்யும். ஒருத்தனை நீங்க ஒரு விரல் காட்டும் போது மீதி 3 விரல் உங்களுக்கு தான் காட்டுது. மந்திராதிங்க அம்மா, இதான் நீங்கள் சொன்ன மாற்றமா? நம்பிக்கை வைக்கிறவங்க கிட்ட உண்மை இல்லை. உண்மை இருக்கிறவங்க மேலே நம்ம நம்பிக்கை வைக்கிறதில்லை. அண்ணான்னு சொன்னதுக்கப்புறமும் பெல்ட்டால் அடிக்கிறது ஒரு கூட்டம். நான் உன் அண்ணம்மான்னு சொன்னதுக்கப்புறமும் நம்பாமல் போகிறது இன்னொரு கூட்டம்.
என்னண்ணா சாப்பாடு வேணுமா? காசு இல்லம்மா. பரவாயில்லண்ணா சாப்பிடுங்க. ஒரு நிமிஷம் இருங்கண்ணா. என்னம்மா? நீங்க திருடன்னா எனக்கு தெரியும். இந்த காசுலாம் நீங்களே வச்சுக்கோங்க. இது நான் நாளைக்குள்ள சம்பாதிச்சுவேன். ஆனால் தயவு செஞ்சு இனிமே திருடாதீங்க. நீங்க ஏன் திருடுறீங்க? நான் இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச கம்பெனியில் செய்யாத தப்புக்கு என் மேலே பழி போட்டு வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. என் ஃபேமிலி இருக்கவங்க கூட என்னை நம்பலை. என் கூட எப்பவுமே துணையாக இருப்பான்னு நினச்சவளும் எனக்கு உண்மையாக இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் படுக்கிறத பற்றி பேசுகிற அவள் ஃப்ரெண்ட் பேச்சை கேட்டு என்னை விட்டு போயிட்டா. தப்பு பண்ணாத என்ன தப்பு பண்ணேன்னு சொன்னாங்கல்ல, அதான் இந்த தப்பை பண்ணி பார்த்தா என்னன்னு தோணுச்சு. இருக்க நம்பிக்கையை அழிக்கிறது ரொம்ப ஈஸி, இல்லாத நம்பிக்கை உருவாக்குறது ரொம்ப கஷ்டம். ஏமாத்தது ஏமாறனோட தப்பு இல்லை, ஏமாறனோட தப்பு ஏமாத்தவனை நம்புறது. நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒருத்தராக சந்திக்கிறதுக்கும் கண்டிப்பாக ஒரு ஒரு பாடம் இருக்கும். ஒன்று கூடவே இந்த நம்ம வாழ்க்கையை அழகாக ஆக்குவாங்க, இல்லைன்னா நல்லா பாடத்தை கற்றி கொடுத்துட்டு போவாங்க. என்னடா என் வாழ்க்கையை இப்படி ஆக்கிட்டாங்களே நினைக்கிறத விட, இனி இப்படி ஒரு ப்ராப்ளம் வந்தால் எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. வரேண்ணா. பாப்பா ஒரு நிமிஷம், உன் பேர் என்னம்மா? அனுஷியா. உலகம் இருக்கம் இல்லாதது, நீ சிரிக்கும் போது உன் கூட சேர்ந்து சிரிக்கும், ஆனால் உன்னை தனியாக அள்ள வைக்கும். இங்கே சரி தப்பு நல்லது கெட்டதுன்னு எதுவுமே இல்லை, உனக்கு என்ன தேவையோ அதுதான் தரும்.